அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அப்பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், ஆனால் யாருமே வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன செய்யணும் அப்படின்றதும் வந்து தெரியாது. அது என்ன அப்படின்னா, நாம் தெருவில் நடந்து போயிட்டுருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு திருஷ்டி எடுத்த அந்த எலுமிச்சங்காய் மற்றும் அந்த மிளகாய் இதெல்லாம் வந்து ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. நாம் வந்து தெரியாமல் அதை வந்து மிதிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்ற ஒரு பயம், மனக்கலக்கம் நமக்குள் இருக்கும். இதற்கு உண்டான ரெமிடியை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மன தைரியம் அதிகமாக இருப்பவர்களுக்கு இது எதுவுமே செய்யாது. தைரியம் கொஞ்சம் கம்மியாக இருப்பவர்களுக்கு இது வந்து அவர்களை கொஞ்சம் துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முன்காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியில் போயிட்டு வீட்டிற்கு வரும்போது கால்களை அலம்பிக்கொண்டு தான் உள்ளே வந்து வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை இப்பொழுது இருக்கா அப்படின்றத நாம் யோசிக்கணும். ஏன்னா வெளியில் நாம் போயிட்டு வரோம், எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்திருப்போம். நம்ம நடந்து போயிட்டுருப்போம் அல்லது வண்டியில் போவோம். எப்படியாக இருந்தாலும் வீட்டிற்கு நம்ம உள்ளே வரும்போது கால்களை கழுவிக்கொண்டு வரும்போது அந்த நீராகப்பட்டது அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியையும் அது சுத்தம் செய்யும். இந்த மாதிரி நாம் கால் கழுவிட்டு வீட்டுக்கு வந்தாலே நம்மை வந்து எதுவும் அண்டாது. அப்படி கால் கழுவினா கூட நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு நெருடலாக இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னா, அன்றைய தினம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று அங்கு தரப்படுகின்ற தீர்த்தத்தை நாம் சேவிக்கும் போது நமக்கு வந்து அந்த பாதிப்பு ஏதாவது இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து இருக்காது. இருந்தும் உங்களுக்கு இன்னும் மன நெருடலாக இருக்குது அப்படின்னா, தாயினுடைய ஆசிர்வாதத்தை விட வேறு எதுவுமே பெருசு கிடையாது. அதனால் உங்களுடைய தாயிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம். ஒருவேளை தாய் இல்லை அப்படின்னா அவர்களுடைய படத்திற்கு ஒரு பூ வைத்து நமஸ்காரம் செய்து கொள்ளலாம். இப்படி செய்யும்போது கண்டிப்பாக இந்த எலுமிச்சம்பழத்தையோ அல்லது மிளகாயையோ நாம் வந்து கால் மிதிச்சிட்டோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம், அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாமே வந்து முழுவதுமாக நீங்கிவிடும். நாம் கூட வீட்டிற்கு திருஷ்டி எடுக்கும்போதோ அல்லது கடைகளுக்கு திருஷ்டி எடுக்கும்போதோ நாலு பேர் அதை மிதிச்சா நம்முடைய திருஷ்டி தீரும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து நடு தெருவில் விசிறி போடுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. நாம் அந்த மாதிரி செய்து அதனால் அவர்களுக்கு நாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறோம் அப்படின்ற பேரில் எடுத்து நடுத்தருவில் போட்டால் அதை யாராவது வந்து மிதிக்கும்போது நம் கடையில் இருக்கின்ற அல்லது நம் வீட்டில் இருக்கின்ற அல்லது நம் வீட்டில் இருக்கின்ற நபருக்கு இருக்கின்ற அந்த கெட்ட சக்திகள் அவர்கள் மிதிக்கும்போது அவர்களுக்கு போய் அவர்கள் கஷ்டப்படும் போது அந்த வினை எல்லாமே நமக்குத்தான் வரும். அதனால் கால்படாத இடத்தில் போடுவது அல்லது டஸ்ட்பின்ல போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் கொட்டுவது இதுதான் சிறந்தது. மறைமுகமாக நாம் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர் வினை என்பது உண்டு. அது எந்த வினையாக இருந்தாலும் நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கண்டிப்பாக கெட்டது நடக்கும். இயற்கை இடத்தில் யாருமே தப்ப முடியாது. யாருமே எதையுமே பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்கின்ற செயல்கள் கூட பஞ்சபூதங்கள் கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கும். அதனால் அந்த பஞ்சபூதங்கள் நம்மை விடாது. அதனால் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத வகையில் நாம் செய்கின்ற செயல்கள் இருக்கும்போது பஞ்சபூதங்களும் நமக்கு துணை புரிந்து நம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நாம் வருவதற்கு அந்த பஞ்சபூதங்கள் என்பது உதவி செய்யும். பஞ்சபூதங்கள் இல்லாத இடம் என்பது எதுவுமே கிடையாது. நான்கு சுவர்கள் கொண்ட ஒரு பூட்டப்பட்ட அறையில் கூட பஞ்சபூதங்களினுடைய சக்தி இருக்கும். பஞ்சபூதங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கும். காற்று இல்லாத இடமே கிடையாது. அப்போ பஞ்சபூதங்களில் ஒன்றுதானே காற்று, நாம் சுவாசிக்கின்றோம் இல்லையா. அப்பொழுது இந்த இயற்கை வந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும். திருப்பியும் நமக்கு வந்து
அது அதனுடைய வினையை காட்டும். அதனால் கால்படாத இடத்தில் போடுவது நல்லது. நாம் வந்து கால்களை கழுவி கொண்டு வருவது, கோவிலுக்கு போயிட்டு தீர்த்தத்தை அருந்துவது, தாயிடத்தில் ஆசிர்வாதத்தை வாங்கி கொண்டு செல்வது சிறந்தது. வெளியில் போகும்போது வீட்டில் வந்து பூஜை செய்யப்பட்ட அந்த குங்குமத்தை வைத்து கொண்டு தெய்வங்களுக்கு பூஜை செய்யப்பட்ட ஒரே ஒரு புஷ்பத்தை எடுத்து நம்முடைய பாக்கெட்டிலோ அல்லது வந்து பேக்கிலோ அல்லது பர்சிலோ தினந்தோறும் வைத்து கொண்டு செல்லும்போது நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு என்பது ஏற்படாது. இந்த விதத்தில் செய்யும்போது இந்த பிரச்சனையிலிருந்து நாம் நீங்கள் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட மலரோ அல்லது குங்குமமோ அவ்வளவு சக்தி படைத்தது, அதை நம்மோடே வைத்து கொண்டால் கண்டிப்பாக இந்த மாதிரியான எதிர்மறை சக்திகள் நம் மீது வந்து வேலை செய்யாது. இந்த விதத்தில் செய்யுங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்.